ஹே காய்ஸ், இப்போ இந்த ட்ராமாவுடைய கன்டினியூஷன் பார்க்கலாம். நம்ம ஹீரோவோட காம்ப்ளிமெண்ட்ஸ்னால ஹீரோ இன்னும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கா இல்லையா? ஸோ அதுக்கு அடுத்த சீன் பார்த்தோன்னா, ஹீரோவுடைய குட்டி பையனுக்கு உடம்பு சரியில்லை. ஹீரோவை ரொம்ப மிஸ் பண்ணுறதுனால சாப்பிடாமல் தூங்காமல் அவன் நினைப்பாவே இருக்கிறதுனால அவனுக்கு ஃபீவர் வந்துடுது. ஸோ அவனை டென்னிஸ், அதாவது நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவனும் இங்கே ஹீரோயினை பார்க்கறதுக்காக தான் கூட்டிகிட்டு வரான். அப்போ நம்ம ஹீரோயினுக்கும் வந்துட்டு இவன் மேலே ஒரு க்ரஷ் இருந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ ரெண்டு பேரும் வந்துட்டு மாற்றி மாற்றி கொஞ்சம் பார்த்துக்கிட்டு ப்ளஷ் பண்ணிக்கிட்டே வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ அவனும் நம்ம ஹீரோவுடைய ஃபியான்சியை காட்டி தனக்கு வந்து ஒரு தங்கச்சி மாதிரி அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தி வைக்கிறான். ஸோ இந்த மாதிரியெல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டதுக்கு அப்புறமா அந்த குழந்தைய வந்துட்டு நம்ம ஹீரோயினும் நீங்கள் தனியாக விட்டுட்டு போங்க, நான் பார்த்துக்கிறேன், மெடிக்கேஷன்ஸ்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ அவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோயினும் ஹீரோவோட குழந்தைய ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்கிறா. ஸோ இங்கே தனியாக வெயிட் பண்ணிட்டு இருக்க சமயத்தில் அங்கே ஹீரோவுடைய ஃபியான்ஸ் இருக்கா இல்லையா, அந்த பொண்ணு இவனை பார்த்து நீ எதுக்காக என்ன உன் தங்கச்சி மாதிரின்னு சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்குறா. இப்போ சொன்னதில் என்ன தப்பு இருக்கு, ஹீரோவோட ஃபியான்ஸ்னு சொல்லியிருந்தா ஹீரோவே அவளுக்கு யாரும் தெரிஞ்சிருக்காது, அப்படி இருக்கப்பா அப்படி சொன்னால் வந்துட்டு ஒரு ப்ரோஜனமும் இல்லைன்னு சொல்லி தான் என்னோட தங்கச்சின்னு சொன்னேன் அப்படின்ன உடனே, ஆனால் நம்ம ரெண்டு பேரும் வந்து அண்ணன் தங்கச்சி கிடையாது அப்படின்னு இவ சொல்கிறா. நம்ம சிப்ளிங்ஸ் இல்லைங்கிறத உன் மண்டியில் ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்ல, நான் வேறு எப்படி உன்னை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அவளோ ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு போயேன் அப்படிங்கிறா. பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொன்னால் என்ன, சிஸ்டர்னு சொன்னால் என்ன, பெரிய வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவனும் கேட்டுட்ருக்க, உடனே இந்த பொண்ணும் நீ நிஜமாவே முட்டாளா இல்லை முட்டாள் மாதிரி நடிக்கிறியான்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி திட்டுறா. ஸோ அவனும் அதுக்கப்புறமா அமைதியாகிடுறான். கொஞ்ச நேரம் கழித்து நம்ம ஹீரோயினும் அந்த பையனை வந்து ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்தாச்சு, மெடிசன் கொடுத்தாச்சு, ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தூங்க ஆரம்பிச்சிருவான் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க, அப்போ தான் இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு ஐ கான்டாக்ட் வச்சுக்கிறத பார்க்கக்கூடிய அந்த பொண்ணு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்புன உடனே, நீ அந்த பொண்ணு விரும்புறியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு அவனும் இருந்தா என்ன, அவன் ரொம்ப க்யூட்டாக தானே இருக்கா அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்ட உடனே அங்கே ஹீரோவோட குட்டி பையனும், ஆமாம் அந்த டாக்டர் ஆண்டி ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க, ரொம்ப கைண்டானவங்க கூட, ஒன்றை மாதிரி கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோவோட ஃபியான்ஸையை பற்றி சொல்லிட்டு இருக்க, அவளுக்கு கொஞ்சம் கோவம் வருது. அப்போ அவளோ அதை அவாய்ட் பண்ணிவிட்டு இங்கே டென்னிஸை பார்த்து அவளுக்கு உன்னை பிடிச்சிருக்கா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு டென்னிஸோ அவள் என்னை டேட் பண்ண ஆரம்பித்தா தான் அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறது தெரியும் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்கக்கூடிய அந்த ஃபியான்ஸேக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. அதுக்கப்புறம் அங்கேருந்து அவளை அந்த குட்டி பையனை எடுத்துக்கிட்டு கிளம்பி போயிட, டென்னிஸோ இவன் குழந்தைய பார்க்கறது மட்டும் இல்லாமல் இப்போ இவன் ஃபியான்ஸையோ நான் பார்க்க வேண்டியதாக இருக்கு, இவன் எங்கே போனால் என்ன நிலமையில் இருக்கானே தெரியலையே அப்படின்னு ஹீரோவை மனசில் நினச்சி வந்துட்டு இருக்கான். ஸோ ஹீரோவும் ஹீரோயினுடைய வருகைக்காக வெளியில் வந்து தெருவிலேயே வெயிட் பண்ணிட்டு இருந்துட்டுருக்கான். அப்போ அவளோ அதுக்கெல்லாம் அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்கிறா. இல்லை நான் அவனை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், அவனை பார்க்காம என்னால் இருக்க முடியல, அதுக்காகத்தான் இங்கே வந்தேன் அப்படின்லாம் சொல்லிட்டு அவனும் ஆக்சுவலாக வீட்லேயும் வந்து திங்ஸ் ரொம்ப கம்மியாயிடுச்சு, ஸோ குக் பண்ணுறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை, அதெல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலான்ட்டு தான் வந்தேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க. அவளும் சரி பரவாயில்ல இவ்வளோ தூரம் வந்துட்டு, அதனால நம்ம ரெண்டு பேரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு என்னுடைய ஃபேவரட் ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் நம்ம சாப்பிட்டுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறா. அது வந்து ஒரு ரோஸைட் ஷாப் மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு, அதில் ரொம்ப சீப்பாகவும் குவாலிட்டி பெஸ்ட்டான ஃபுட்டும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அதுக்கான காம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டே அவங்ககிட்ட பேசிட்டு இருக்க, அவனும் அவளை பற்றி கொஞ்சம் க்வெஸ்சன் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறான். அதாவது அவன் இப்போ நம்ம ஹீரோயின் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்துட்டு இருக்கான் இல்லையா, ஸோ அவளுடைய பர்சனல் லைஃப் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவள் எப்படி டாக்டர் ஆகினா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க சமயத்தில் அவளுடைய பேரண்ட்ஸை பற்றியும் கேட்குறான். அப்போ நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, அவள் இந்த நாட்டை சார்ந்தவ கிடையாது, வேறு ஒரு நாட்டை சார்ந்தவ, ஸோ வேலைக்காகத்தான் இங்கே வந்திருக்கிறதா சொல்கிறான். கூடவே அவள் ஒரு அநாத இல்லத்தில் தான் வளர்ந்ததாகவும் சொல்லிட்டு இருக்கா. அவளோட அப்பா அம்மா இவளுக்கு வந்துட்டு விவரம் தெரியறதுக்கு முன்னாடி அவளை கொண்டு போய் அங்கே விட்டுட்டு போயிட்டாங்க, ஸோ அவங்க யார் என்ன எதுக்காக என்ன விட்டாங்க எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி அவளும் விளக்கம் கொடுத்துட்ருக்க. நம்ம ஹீரோவும் அவளுக்காக ரொம்ப பிட்டியாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்பா அவளும் நீ என்னை பார்த்து ஒன்றும் பாவப்படுத்தவில்லை, சொல்லப்போனால் இந்த சுச்சுவேஷனில் இன்னைக்கு தேதிக்கு என்னையை விட நீ தான் ரொம்ப பாவப்பட்டவன், ஏன்னா உனக்கு தான் உன்னுடைய பாஸ்ட் எல்லாமே மறந்து போச்சு. இப்போ நீ ரோட்டில் போயிட்டு இருக்கப்போ உன்னோட ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உன்னோட ஃபேமிலி மெம்பரோ உன்னை கடந்து போனால் கூட உன்னால் அவங்கள அடையாளம் கண்டுக்க முடியாது, ஏன்னா அந்த மாதிரி ஒரு மெமரி லாஸ்னால நீ சஃபர் ஆகிட்டு இருக்க, என்னை விட மோசமான நிலைமையில் நீ தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அது கேட்ட உடனே நம்ம ஹீரோக்கும் கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டு, நீ சொல்கிறது உண்மை தான், எனக்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லை, எனக்குன்னு சொல்லி சப்போர்ட் பண்ணுறதுக்குன்னு ஒருத்தரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவனும் அடுத்த நிமிஷமே, ஆனால் நீ எனக்காக இருக்க, இந்த உலகத்தில் நான் கண்விழிச்சதுக்கப்புறமா நீ மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சிட்ருக்க, வேறு யாருமே எனக்குன்னு இல்லை, நீ என்னை கைவிட்டுட மாட்டல அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே அவளும் லைஃப் லாங் என்னையே டிபெண்ட் பண்ணியிருக்க போறியா என்ன, அதெல்லாம் நடக்காத காரியம், அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக வந்துட்டு நீ யாருங்கிறத ரிமெம்பர் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வழியை பாரு, ஏன்னா ஒன்றை வந்து பார்த்துக்கிறது எனக்கு ரொம்பவே கஷ்டமானது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க. அதுக்கு அவனும் நீ எந்த கவலையப்படாத, என்னை வந்து உன்னை விட்டு தூரமாக மட்டும் வச்சிடாத, நான் கண்டிப்பாக பார்ட் டைம் ஜாப்ஸ் எடுத்துக்கிறேன், நான் சீக்கிரமாக சம்பாதிக்கிறேன், அதில் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து மேனேஜ் பண்ணிக்கலாம், எல்லாத்தையும் நம்மளே பண்ணிக்கலாம், அதனால என்னை விட்டுட்டு போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கையை பிடிச்சி கெஞ்சிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினுக்கோ என்ன நினைக்கிறதுனே தெரியாமல் இருந்துட்டுருக்கு. அப்போ அவளோ உன்னுடைய ஞாபகம் வரலைன்னா உன்னை லைஃப் லாங் நான் பார்த்துக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்க. அதுக்கு அவனும் கண்டிப்பாக வந்துட்டு எனக்கு ஞாபகம் வந்துடும், எனக்கு ஞாபகம் வர வரைக்கும் அட்லீஸ்ட் உன் கூட இருக்கிறதுக்காக எனக்கு சான்ஸ் கொடு அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, எனக்கு எல்லாம் ஓகே தான், ஆனால் நான் உன்னை விட்டுட்டு போகாமல் இருந்தாலும் உன்னுடைய நினைவுகள் உனக்கு வந்த உடனே நீ தான் கண்டிப்பாக என்னை விட்டுட்டு போவே, என்கிட்ட சொல்லிட்டு கூட போக மாட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்கக்கூடிய நம்ம ஹீரோ, நான் உனக்கு சத்தியமாக சொல்கிறேன், என்னுடைய லைஃப்பில் வேறு யார் வந்தாலும் சரி நான் கண்டிப்பாக உன்னை விட்டு போக மாட்டேன், எனக்கு இந்த ரெண்டாவது லைஃப் வந்து கிடைச்சதுக்கு காரணமே நீ தான், என் லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பர்சன், நான் உன்னை ரொம்பவே நேசிக்கிறேன், அதனால் உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்லாம் சொல்கிறான். அதை கேட்டோடனே நம்ம ஹீரோயினும் இந்த மாதிரியெல்லாம் பேசாத அப்படின்னு உடனே, நான் உண்மையாக தான் சொல்கிறேன், நிஜமாக தான் சொல்கிறேன், என்ன நம்பு, நான் சொல்கிற வேர்ட்ஸ் எல்லாமே முழுக்க முழுக்க உண்மைதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். அவளும் அதை ஏற்றுக்க முடியாமல் அப்படியே நடந்து வந்துடுறா. வேறு அப்படியே நடந்து வீட்டுக்கு போகிறதுக்காக வந்துட்டுருக்காங்க. அப்போ ரோடு க்ராஸ் பண்ணுற சமயத்தில் நம்ம ஹீரோவும் அவளை சேஃபாக கூட்டிகிட்டு போகணுங்கிறதுக்காக டக்குன்னு அவளோட கையை பிடிச்சிடுறான். ஸோ இதை பார்க்கக்கூடிய நம்ம ஹீரோயினும் இன கொஞ்சம் அவன் பக்கம் இம்ப்ரெஸ் ஆக ஆரம்பிக்கிறா. அவளோட ஃப்ரெண்டுக்கும் ஹீரோவை பற்றி ஒரு க்ளூ கிடைக்குது. ஸோ அவனும் அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிளப் ஏரியாவுக்கு வரான். அந்த கிளப்பில் ஒருத்தி பாட்டு பாடிட்டுருக்கா. ஸோ அந்த சிங்கருக்கும் நம்ம ஹீரோக்கும் ஏதோ ஒரு கான்டாக்ட் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அவனோட ஸ்பை மூலமாக கேட்டிருப்பான். ஸோ இப்போ அந்த பொண்ணை பார்க்கறதுக்காகத்தான் இவங்க வந்து பல மணி நேரமாக காத்து கிடப்பான். அந்த பொண்ணு பாடி முடித்த உடனே அவன் கூப்பிடுவான். ஸோ அந்த பொண்ணு வந்து பேச்சு கொடுக்க ஆரம்பித்தோடனே, உனக்கு நம்ம ஹீரோவை பற்றி தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, நீ எதுக்காக அதை பற்றி கேட்குற அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு அவனும் அவன் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஸோ அதனால தான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஆ, எனக்கும் அவனுக்கு பழக்கம் இருக்குதா அப்படின்னு சொல்கிறா. எவ்வளோ ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸானவங்களா, எல்லா விஷயமும் அவன்கிட்ட ஷேர் பண்ணுவானா அப்படின்லாம் சொல்லி கேட்க, அப்படியும் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு பட்டும் படாமல் பேசிட்டு இருக்க. அப்போ அங்கே டென்னிஸோ, சரி நம்ம ஹீரோ வந்துட்டு எப்பயாவது உன் கூட கேசினோக்கு போகணும் அப்படின்லாம் பேசியிருக்கானா, இல்லை உன்னை எப்பயாவது ஏதாவது ஒரு கசினோக்கு கூட்டிகிட்டு போயிருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்க. அதுக்கு அவளோ, கேசினோவா, இந்த விஷயத்த நீ அவன்கிட்டயே கேட்கலாமே, பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கேட்காம என்கிட்ட வந்து கேட்குற அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்ல, உடனே டென்னிஸும் இல்லை அவன் இப்போ இங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறான். பின்ன எங்கே போனான் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்க, அப்ராட் போயிருக்கான் ஒரு வேலை விஷயமா, அதனால தான் உன்கிட்ட கான்டாக்ட் பண்ணுறேன்னு. உடனே அந்த பொண்ணு, என்ன அப்ராட் போயிட்டானா, அவன் இருந்தால் எனக்கு நிறைய பணம் கிடைக்கும், அவன் இப்போ இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருத்தப்பட ஆரம்பிக்க, டென்னிஸும் சரி எனக்கு ஒரு வாக்கு கொடுக்குறியா, நீ எப்பயாவது அவன்கிட்ட பேச நேர்ந்தாலும் அவனை பார்க்க நேர்ந்தாலும் என்கிட்ட கொஞ்சம் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த பொண்ணு சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறா. அங்கேருந்து அவன் கிளம்பி போனதுக்கப்புறமா வேற ஒருத்தன் இவங்க ரெண்டு பேரையும் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்துட்டு இருக்கான். அப்போ அவனும் அந்த பொண்ணை தனியாக எடுத்து பேசுறதுக்காக ஆரம்பிக்கிறான். டென்னிஸ் இவனை எதுக்காக அப்ரோச் பண்ணான், அவன் என்னால் அவன் கிட்ட கேட்டான் அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த பொண்ணும் அவன்கிட்ட டென்னிஸோட பேசின கான்வர்சேஷன் எல்லாத்தையுமே சொல்லிடுறா. ஆனால் ஹீரோ இங்கே இல்லாதது எனக்கு கொஞ்சம் வந்துட்டு டவுட்டாக இருக்குது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, உடனே அவனும் என்ன சொல்கிறான்னா, அவனுடைய அக்காவுடைய டெத்தை பற்றி இது பண்ணிகிட்டு இருந்தான்ல, ஸோ அந்த ட்ரேஸ் பண்ணுற சமயத்தில் தான் இவனுக்கு ஏதாவது ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டோடனே அந்த பொண்ணு பயப்பட ஆரம்பிக்கிறான். ஏன்னா அவனோட அக்காவை கொன்னவங்க இவனையும் சேர்த்து கொண்டுட்டாங்களா, அதனால தான் இவன் இங்கே இல்லாமல் இருக்கானா அப்படின்லாம் சொல்லி கேட்க. அதுக்கு அந்த ஆளும், இந்த விஷயத்தை பற்றி எதுவாக இருந்தாலும் சரி டென்னிஸ்கிட்டையும் சரி மற்றவங்ககிட்டையும் சரி நீ வாயவே திறக்காத, நம்ம ரெண்டு பேருக்கு எது தெரிஞ்ச மாதிரியும் காட்டிக்க வேண்டாம், அப்படி இல்லைன்னா அவங்க அக்காவுடைய குலக்கார்கள் மூலமாக நம்ம வந்துட்டு உயிர் கூட போகிறதுக்கான நேரம் அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு கொஞ்சம் பயன்படுறா. அவள் போனதுக்கப்புறமா அந்த ஆளும் திரும்ப ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் யோசிச்சு பார்க்குறான். நம்ம ஹீரோ முன்னாடி இவனை ஒரு தடவை அப்ரோச் பண்ணியிருந்திருப்பான். அப்போது என்னோடய அக்கா கடைசியாக இறந்து போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட தான் கான்டாக்ட் பண்ணி பேசியிருக்காங்கிறத நான் பார்த்தேன், ஸோ என்ன பேசுனீங்க அப்படின்னு சொல்லி கேட்பான். யார் உங்கள் அக்கா அப்படின்னவும் நம்ம ஹீரோவும் அவங்க அக்காவோட ஃபோட்டோவை அவன்கிட்ட காட்டுவான். அவன் காட்டின உடனே ரியலைஸ் பண்ணிவிட்டு, ஆ நாங்கள் ஒரு மூணு நாலு தடவை பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவான். நம்ம ஹீரோவும் சரி என்ன பேசுனீங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்ன உடனே, ப்ரைவேட்டாக பேசக்கூடிய விஷயங்கள் யாரையும் எதையுமே வந்துட்டு நான் அடுத்தவங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிற பழக்கம் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லுவான். ஸோ உடனே நம்ம ஹீரோவும் ஒரு பணக்கட்டு எடுத்து அவன்கிட்ட கொடுக்க, உடனே அவனும் அதை கவுண்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து ஸ்மைல் பண்ணுறான். ஸோ இந்த விஷயத்தை வந்துட்டு இவன் திரும்ப ரீகால் பண்ணிக்கிட்டு ஹீரோ நிஜமாவே இறந்து போயிட்டானா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். ஹீரோவை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்ட ஹீரோயினும் அடுத்த நாள் காலையில் எழுந்த உடனே வீடு முழுக்க ஹீரோவை காணும் காணும் தேடிட்டு இருக்கா. அவனுக்கு முன்னாடி அட்ராக்டிவாக போய் நிற்கணும்னு பயங்கரமாக ட்ரெஸ் பண்ணிட்டு அவன் இருக்கிற சமயத்தில் ஹீரோவை எங்கேயுமே காணுமே, ஒருவேளை விட்டுட்டு போயிட்டானா, எதுவுமே சொல்லாமல் ஞாபகம் வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் யோசிச்சுக்கிட்டு ரொம்ப பதட்டத்தில் இருக்கா. செக்யூரிட்டி எல்லாம் போய் பார்க்குறா, சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பார்க்குறா, பட் ஆனால் எங்கேயுமே நம்ம ஹீரோவை காணும்னு சொல்லி எங்கிட்டு இருக்க. அந்த சமயத்தில் தான் ஹீரோ அவன் வாட்டுக்கு வீட்டுக்குள்ளே வரா. அவளோ அழுகிற நிலைமையில் இருந்துக்கிட்டு, நீ எங்கே போன, சொல்லிட்டு போக மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க. அவனும் ஆக்சுவலாக எப்போவும் ஒரே சாப்பாடாக சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சிருக்கோம்ல, உனக்கு அதுக்காகத்தான் பக்கத்தில் இருக்க கடையில் ஃபுட் வாங்கலான்னு போனேன் அப்படின்னு சொல்கிறான். போகிறப்ப சொல்லிட்டு போக மாட்டியா, நான் எவ்வளோ தூரம் தேடிட்டு இருந்தேன் தெரியுமா அப்படின்னு அவ்வளோ சொல்ல, எனக்காக கவலைப்பட்டியா, நான் தொலைஞ்சு போயிடுவேன் பதறி போனியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். எவ்வளோ பதறி போயிட்டேன் தெரியுமா, நீ எங்கேயாவது ரோடு சைடு போய் உன்னை அடிச்சு போட்ட ஆட்கள்கிட்ட திரும்ப மாட்டிட்டியோ, அவங்க உன்னை கொலை பண்ணிட்டாங்களோ, அவங்களால உனக்கு ஏதாவது ஆபத்து இருக்குமோன்னு சொல்லி ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன், இதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது, தயவு செஞ்சு இனிமேல் எங்கே போனாலும் சரி என்கிட்ட சொல்லிட்டு போ, என்கிட்ட சொல்லாமல் எங்கேயும்
போகாத அப்படின்னு சொல்றான். அவங்கள சாப்பிட உட்கார அவன் மட்டும் தான் சாப்பிட்டு இருக்கா, நம்ம ஹீரோவை பார்த்து நீ சாப்பிடலையான்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவனும் பரவாயில்ல நீ மிச்சம் மீதி வைக்கிறது மட்டும் நான் சாப்பிட்டுக்கிறேன், அப்படிதானே டெய்லி எனக்கு பழக்கமாகுது அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவளும் அந்த மாதிரிலாம் பழகாத, ஏன்னா எனக்கு ஏதாவது நோய் வந்து நான் இறந்துட்டேன்னா நான் சாப்பிட்ற சாப்பாடை நீ சாப்பிட்டேன்னா அப்புறம் நீயும் இறந்துடுவேன் அப்படின்னு சொல்ல, நீ இல்லாத உலகத்தில் நான் மட்டும் வாழ்வேன்னு நினச்சியா, நீ இறந்துட்டா கண்டிப்பாக நானும் உன் பின்னாடியே வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறவனும், என்னோட லைஃப்பில் நீ இல்லாமல் எனக்கு ஒரு வாழ்க்கையே கிடையாது, தேவையும் இல்லை, ஏன்னா ரெண்டாவது முறை நான் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே நீ தான், அப்படி நீ திருப்பி கொடுத்த லைஃப்பில் நீயே இல்லாமல் போயிட்டா நான் மட்டும் இருந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவனும் கேட்க, நம்ம ஹீரோயினும் திரும்ப திரும்ப அவனுக்கு வந்துட்டு ஃபாலோ ஆகிட்டு இருக்கா. ஸோ அவளும் அங்கேருந்து கிளம்புற சமயம் நம்ம ஹீரோவும் ஹாப்பியாக அவளை வழி அனுப்பி வைக்கிறான், வெளியில் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நாட்டப்பாலும் டென்னிஸை வந்து மீட் பண்ணுறான். அப்போ அவனும் நம்ம ஹீரோ எங்கே போயிருக்கான் எப்போ வருவான் அப்படின்னு சொல்லி கேட்க, டென்னிஸும் அப்ராட் போயிருக்கான் அவனை கான்டாக்ட் பண்ண முடியல, ஸோ கூடிய சீக்கிரத்தில் வந்துடுவான் வந்த உடனே சொல்கிறேன் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு நாட்டப்பாலும் ஹீரோவுடைய ஃபியான்ஸே அப்பாவுக்கும் இவனுக்கும் இப்போ அந்த லேண்டு தகராறு வந்திருக்கு இல்லையா, ஸோ அந்த பிரச்சனையை பற்றி இவன் கிட்ட சொல்கிறான். உடனே டென்னிஸும் அதை பற்றி கேள்விப்பட்டேன், ஆக்சுவலாக அந்த பொண்ணோட அப்பா கிட்ட நான் போய் பேசினேன் பட் ஆனால் அவர் இறங்கி வர மாதிரி தெரியலை, ஸோ நம்ம ஹீரோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டோடனே நாட்டப்பாலுக்கு கோவம் வருது, இல்லை அவர் என்னோட பொறுமையை ரொம்ப சோதிச்சுட்டு இருக்காரு, என்னோட ஆட்களை நிறைய ஹார்ம் பண்ணியிருக்காரு, ஸோ ஹீரோ வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து இதை பற்றி பேசலை அப்படின்னா கண்டிப்பாக நான் எடுக்க வேண்டிய ஆக்ஷனை நான் எடுத்து தீருவேன் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்கக்கூடிய டென்னிஸோ நீயாவே ஏதாவது பண்ணனா கண்டிப்பாக உங்களுக்குள்ள பிரச்சனை வளரதான் செய்யும், அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணு, உங்கள் ரெண்டு பேருக்கும் மியூச்சுவலாக இருக்கிறது ஹீரோ தான், அவன் வந்து பேசட்டும் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இவனும் டென்னிஸ் கிட்ட நான் கொஞ்ச நாள் தான் காத்திருப்பேன், அதுக்கு மேலே என்னோட போக்கில் நான் போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட, டென்னிஸோ இந்த பிரச்சனை ஹீரோக்கு வந்துட்டு இன்னும் தலைவலியாக இருக்குமே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். கொஞ்ச நாள் ஆகினதுக்கப்புறமா அந்த பொண்ணுடைய அப்பாவும் அங்கே அந்த பொண்ணை கூப்பிட்டு நம்ம ஹீரோ எப்போ வருவான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதம் கடைசியில் வருவான்னு நினைக்கிறேன், பெருசாக வந்துட்டு வந்துட்டு கான்டாக்ட் இல்லை அப்படின்ன உடனே வேலையெல்லாம் ஒழுங்காக முடிக்காமல் அவன் எங்கே போயிருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்க, ஏதாவது ட்ராவலிங் பண்ண போயிருப்பான் இல்லை ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போயிருப்பான், என்கிட்ட பெருசாக விஷயம் சொல்லலை அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு அவரும் இல்லை ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, கண்டிப்பாக வேலையெல்லாம் அறகுறையாக விட்டுட்டு போகக்கூடிய ஆள் கிடையாது, வேறு எதுவும் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தானக்குள்ளே மனசில் நினச்சிட்ருக்காரு. டென்னிஸை பார்க்கறதுக்காக ஹீரோவோட ஃபியான்ஸே வரா. அந்த சமயத்தில் தான் அவனுடைய ஸ்பை கிட்ட தான் அவனுக்கு கால் வருது, ஹீரோ மாதிரி ஒரு நபரை ஒரு பர்டிகுலர் தெருவில் பார்த்ததா சொல்லி, ஸோ அவன் அந்த ஆளை பிடிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி டென்னிஸோ கேட்க, இல்லை நான் போகிறதுக்குள்ளே வந்துட்டு அவன் கூட்டத்தில் மிக்ஸ் ஆகிட்டான் என்னால் கண்டுபிடிக்க முடியல, பட் ஆனால் அது ஹீரோவாக இருக்குங்கிறது தான் என்னுடைய யூகமாக இருந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டென்னிஸோ அங்கேருந்து கிளம்ப போகிறேன்னு சொல்ல, அந்த பொண்ணும் அவன் என்னோட ஃபியான்ஸே தானே நானும் கூட தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே வந்துடுறா. ஸோ ரெண்டு பேரும் தெரு தெருவாக தேடி அலையிறாங்க அவங்க சொன்ன இடத்துல, பட் ஆனால் அவனை காணும், ஸோ கண்டிப்பாக அது ஹீரோ தானா இல்லை அவனை மாதிரியே இருக்கக்கூடிய ஒருத்தனா அப்படின்னு அந்த பொண்ணு க்வெஸ்சன் பண்ணிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினுக்காக தெருமுனையில் வெயிட் பண்ணிட்டு அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்துட்டு இருக்கான். ஸோ அப்போ அவனும் இப்போ இதுக்காக வந்து நான் தான் வராதுன்னு சொன்னல அப்படின்னு உடனே, அதுக்கு அவளும் இல்லை நீ மழைக்கு கொடை எடுக்காமல் வந்துட்டல அதனால தான் வந்தேன் அப்படின்லாம் சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு, உன்னை பார்த்தா தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, உன்னோட முகத்தை ஒரு முறையாவது பார்க்கணும், நீ வீட்டுக்கு வர வரைக்கும் என்னால் காத்திருக்க முடியாதுங்கிறதுக்காக தான் வந்தேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க, அவளும் இந்த மாதிரிலாம் பேசுறதுக்கு உனக்கு யார் சொல்லி கொடுத்தா அப்படின்னு சொல்லி டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஸோ இப்படி வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் அங்கே ஸ்வீட்டாக வந்து பேசிட்டு இருக்க சமயத்தில் தான் டென்னிஸோ தெரு தெருவாக தேடி அலைஞ்சிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோவும் திடீர்னு கொஞ்சம் நேரத்தில் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு அழுக ஆரம்பிச்சிடறான். நீ எதுக்காக அழுகிற, என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினும் கேட்க, அதுக்கு அவனும் நீ திடீர்னு உன்னோட நாட்டுக்கே கிளம்பி போயிட்டா என்னோட நிலைமை என்ன பண்ணுறது, என்னோட லைஃப்பை நான் இப்படி வாழ்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க, அவளும் முதல்ல அழுகிறத நிறுத்து, தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் அழுகாது அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் நம்ம ரெண்டு பேரில் ஒருத்தர் ஒருத்தர் பிரியணும்னா அது கண்டிப்பாக ஒன்னால் தான் இருக்கும், உன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸோட ஞாபகம் வந்ததுக்கப்புறம் நீ விட்டுட்டு போயிடுவ அப்படின்னு சொல்கிறா. ஆனால் எனக்கு தான் எதுவுமே ஞாபகம் வரலையே, என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸை என்னை பார்த்தா கூட எனக்கு ஞாபகம் வராதுன்னு நினைக்கிறேன், அந்த அளவுக்கு எனக்கு வந்து ஒரு கர்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறவனும், என்னோட லைஃப்பில் நீ மட்டும்தான் ஒரு பர்சன், நீ மட்டும் தான் எனக்கு இம்பார்ட்டண்ட் ஆனவ, ஸோ கண்டிப்பாக என்னை விட்டு போக மாட்டேல்ல, எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட கெஞ்சி பேசிட்டு இருக்கான். அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க பக்கத்தில் தான் இங்கே டென்னிஸும் அந்த ஃபியான்ஸையும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஃபியான்ஸேவும் இது கண்டிப்பாக ஹீரோவாக இருக்காது, ஹீரோவாக இருந்திருந்தா வீட்டுக்கு வராமல் அவன் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கான், அதனால அது வேற யாராக தான் இருக்கும், நம்ம பேசாமல் வீட்டுக்கு கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்கிறான். டென்னிஸும் அதை யோசிச்சுட்டு நீ சொல்கிறதுல பாயிண்ட் இருக்கு அப்படின்னு சொல்கிறான். ரெண்டு பேரும் நடக்க ஆரம்பிக்கிறப்போ அந்த பொண்ணு பக்கத்தில் புதுசாக ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு அங்கே போகலான்னு சொல்லி டென்னிஸோட கையை கொடுத்துக்கிட்டு நடக்க ஆரம்பிக்கிறான். டென்னிஸோ அவளோட கையை விலக்கி விட்டுறான். நம்ம ரெண்டு பேரும் என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும், இப்படி பிடிச்சிட்டு இருக்க, எதாவது தப்பாக நினச்சிக்க போகிறாங்க, முதல்ல கையெடு, நீ இன்னும் குழந்தை கிடையாது, அதனால இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு நடக்கிறா. அவனை கோவப்பட்டுட்டே நிற்க அதுக்கு டென்னிஸோ போயிட்டு, நீ இப்போ வளர்ந்துட்டு உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது, அடுத்தவங்க எல்லாரும் இதை சாதாரணமாக பார்க்க மாட்டாங்க அப்படின்ன உடனே அந்த பொண்ணும் நீ என்னை வெறுக்க ஆரம்பிச்சிட்டல்ல, நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், எப்போ ஹீரோக்கும் எனக்கும் என்கேஜ்மெண்ட் ஆச்சோ அப்பையிலேருந்து நீ என்கிட்ட வெறுப்ப மட்டும் தான் காட்டிகிட்டு இருக்க, என்னை அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, அதனால நீ கண்டிப்பாக மாறிட்ட அப்படின்னு சொல்கிறா. அதை கேட்டோடனே அவனும் நான் ஒன்றும் மாறல, நான் எப்போ போல தான்
இருக்கு அப்படின்ன உடனே, சின்ன வயசுல இருந்து நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா தான் வளர்ந்துருக்கோம், ஒன்னா தூங்கிருக்கோம், ஒன்னா கிஸ் பண்ணிருக்கோம், இதுக்கு மேல நீ எதுக்காக என் அவாய்ட் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கிறான். நீ இந்த மாதிரி தேவையில்லாத பேச்செல்லாம் பேசாத, ஹீரோ கேட்டானா ரொம்ப வருத்தப்படுவான் அப்படின்னு சொல்ல, அவனுக்கும் எனக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆனது, என்னுடைய அப்பாவும் அவனோட அப்பாவும் பண்ண வேலை, ஸோ நான் அவனை லவ் பண்ணலங்கிறது உனக்கே நல்லா தெரியும்ல, நான் லவ் பண்றது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல ஆரம்பிக்க, நீ தேவையில்லாத பேச்செல்லாம் பேசுற, இதோட அவன் வாய முடிக்கும், இந்த டாபிக் பத்தி நம்ம பேசக்கூடாது, ஸோ ஹீரோவை பத்தி நினைப்பு மட்டும் தான் உன் மனசுல இருக்கணும், ரெண்டு பேரும் ஃபேமிலி வைஸ் வந்துட்டு வாக்கு கொடுத்துக்கிட்டதுனால நீ அவனை தான் கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்றான். அதை கேட்கக்கூடிய அந்த பொண்ணு கோவப்பட்டுக்கிட்டு, என்னை பத்தி யாருக்குமே அக்கறை இல்லை, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி எவ்வளவு சேடா இருந்தாலும் சரி என் ஃபீலிங்ஸ் எல்லாம் யாரும் வந்துட்டு மதிப்பே கொடுக்க மாட்டீங்க, நீங்க எல்லாரும் பண்றது தான் பண்ணுவீங்கல்ல அப்படின்னு சொல்லி கோச்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போறா. அம்மா ஹீரோவும் தூங்கிட்டு இருக்கக்கூடிய ஹீரோயினை காலையில வந்து கதவை தட்டி எழுப்புறான். அவளும் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல நான் ஷாப்பிங் போயிருந்தேன்னா அப்ப இந்த பிரேஸ்லெட் பார்த்தேன், பார்த்த உடனே எனக்கு உன் ஞாபகம் தான் வந்துச்சு, ஸோ உனக்காக இதை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்தேன். உடனே அவளும் டீஸ் பண்றா, என்னோட பணத்தை வச்சு எனக்கே கிஃப்டா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவனும் இப்போதைக்கு உன்னோட பணம் தான், இருந்தாலும் கூடிய சீக்கிரத்தில் நான் சம்பாதிச்சு வாங்குவேன், எனக்கு தெரியும் அது எக்ஸ்பென்சிவ்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு, ஆனால் ஹார்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய கிஃப்ட் அப்படின்னு சொல்லி அவளோட கையை பிடிச்சி அவனும் எடுத்து மாட்டி விட்டுட்டு, அது ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்லாம் ரசிச்சுட்டு இருக்க, நம்ம ஹீரோயினும் தேங்க்ஸ் பண்ணிக்கிட்டு உள்ளே போயிடுறான். ஆனால் போனதுக்கப்புறமா அவனை பற்றி யோசிச்சு பார்த்து அந்த கிஃப்ட்டை வந்துட்டு ரொம்பவே அட்மையர் பண்ணிக்கிட்டு ரொம்பவே டீப்பாக அவனுக்காக வந்து லவ் பண்ண ஆரம்பிக்கிறான். அதனால ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து பேசிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயினும் பார்க்காத சமயத்தில் ஹீரோவும் அவகிட்ட சொல்லாமலே அங்கேருந்து நகர்ந்து போயிடுறான். அவளை கொஞ்ச நேரத்தில் கூடதானே வந்தால் எங்கே போனான் அப்படின்னு சொல்லிட்டு பதறிக்கிட்டு தேட ஆரம்பிக்கிறா. அவள் சுற்றி முற்றி தேடிட்டு இருக்க அந்த சமயத்தில் தான் காரில் அங்கே டென்னிஸ் வரான். இவளை பார்த்த உடனே காரை நிறுத்திட்டு, நீங்கள் என்ன பண்ணுற, லிஃப்ட் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்க. அதுக்கு அவளோ, இல்லை நான் என் ஃப்ரெண்டை பார்க்குறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்கிறா. ஃப்ரெண்டா, ஃப்ரெண்டுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை கூட வந்தவன் தான், ஆனால் திடீர்னு காணும், அதான் அவனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. அது கேட்கக்கூடிய டென்னிஸோ, சரி நீ அவனை தேடி கண்டுபிடி, நானும் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். போன அடுத்த நிமிஷமே நம்ம ஹீரோவும் அங்கே ஹீரோயினுக்கு பார்க்க வந்துட்டு, எங்கே போனேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ கத்துறா. அதுக்கு அவனும், இல்லை ஃப்ளவர்ஸ் பார்த்தேன் உனக்கு வாங்கணும்னு தோணுச்சு, அதுக்காகத்தான் போனேன், ஆனால் நிறைய வாங்கணும்னு ஆசை, பட் ஆனால் காசு இல்லையா, அதனால ஒரே ஒரு ஃப்ளவர் தான் என்னால் வாங்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட ஒரு ரோஸ் கொடுக்க, நம்ம ஹீரோயினும் அதை வாங்கிக்கிறதுக்கு முன்னாடி அவனை திட்டிக்கிட்டே இருக்க, அவனும் நான் உன்னை விட்டுட்டு போயிட்டேன்னு பயந்துக்கிட்டியா, அதுக்காகத்தான் இவ்வளோ கோபமாக இருக்கியா அப்படின்லாம் சொல்லி கேட்டுட்டு, என்னை மிஸ் பண்ணுவியா என்ன அப்படிலாம் சொல்லவும் அவளும் ரொம்பவே ப்ளஷ் பண்ணிட்டு இருக்கா. அவன் அந்த ரோஸை அக்செப்ட் பண்ணிட்டாலேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நாட்டை போலும் அவனோட ஆட்களை கூப்பிட்டுக்கிட்டு, அங்கே ஹீரோட ஃபியான்சியோட அப்பாவுடைய டார்ச்சர் தாங்க முடியல, அந்த லேண்டோடைய ஆக்கிரமிப்பு வந்துட்டு இவனுக்கு ரொம்பவே நெஞ்சு வருடலாக இருக்குது, அதனால் அவர் ஏதாவது வந்து பழித்தீத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய லேண்டில் வந்து ஒரு கலகம் ஏற்படுத்துறதுக்காக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அனுப்பி விடுறான். ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி அந்த ஆளும் அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய நிறைய பில்டிங்ஸ்க்கெல்லாம் வந்து ஃபயர் வச்சு விட்டுடுறான். ஸோ இந்த விஷயம் வந்துட்டு நம்ம டன்னி சொன்ன மாதிரியே ரொம்ப பெருசாகிடுது. இப்போ அந்த பொண்ணுடைய அப்பாவும் இப்போ இவனை ரிவெஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஆட்கள் கிட்ட இதுக்காக பேச ஆரம்பிச்சுட்ருக்காரு. அப்போ அங்கே வரக்கூடிய அவருடைய பொண்ணு அதான் நம்ம ஹீரோவோட ஃபியான்ஸேவும், இதெல்லாம் பண்ணாதீங்க, கையை விட்டுடுங்க, இப்படி ரிவெஞ்சுன்னு சொன்னீங்கன்னா மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான், இழப்புகள் அதிகமாக இருந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறான். உனக்கு என்ன பிஸ்னஸை பற்றி தெரியும், அவனால தான் பிரச்சனை ஆரம்பிச்சது முதல்ல அப்படின்னு சொல்லி சொல்ல, அதுக்கு அந்த பொண்ணும், இல்லை பிரச்சனை உங்களால் தான் ஆரம்பிச்சது, நீங்கள் எதுக்காக அவனுடைய இடத்த வந்துட்டு எடுத்துக்கணும்னு நினச்சிங்க, அதுலேருந்து தான் இது ஆரம்பிச்சது அப்படின்ன உடனே, அதெல்லாம் முக்கியம் கிடையாது, உனக்கு பிஸ்னஸை பற்றி எதுவும் தெரியாது, நீ வாய் மூடிட்டு போயிடு, நான் பண்ண வேண்டியதை நான் பண்ணிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோ வர வரைக்கும் கொஞ்ச நாளாவது வெயிட் பண்ணுங்களேன், அவன் வந்த உடனே எல்லாமே பேசியே சரி பண்ணிடுவான் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவரும் அவன் எப்போ வருவான், இப்போ வருவான், அப்போ வருவாங்கிற கேட்ட காண்டாக்டும் இல்லைங்கிற, வேற ஏதோ பிரச்சனை நடந்துட்டுருக்கு, ஹீரோக்காக நான் காத்திருக்க மாட்டேன், கண்டிப்பாக நான் பண்ணுறது தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஆட்களை கூப்பிட்டுக்கிட்டு அங்கேருந்து கிளம்ப பார்க்குறாரு. ஸோ அப்போ அவருடைய ஆட்களை அந்த பொண்ணு வந்து மிரட்டுறா, இந்த மாதிரி சின்ன விஷயத்தினால எத்தனை பேரோட லைஃப்பை வந்துட்டு பாதிப்பு ஏற்படுத்துறீங்கன்னு தெரியுமா, அதனால் விஷயத்தை இதோட விட்டுடுங்க, ஹீரோ பார்த்துப்பான் அப்படின்னு சொல்கிறா. அதை கேட்கக்கூடிய அவங்க அப்பாவோ, சரி நீ இவ்வளோ தூரம் சொல்கிறதுக்காக நான் வெயிட் பண்ணுறேன், இந்த மாதம் கடைசி வரைக்கும் நான் டைம் தரேன், அதுக்குள்ளே ஹீரோ திரும்பி வரல அப்படின்னா நான் பண்ணுறதை பண்ணத்தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் நாளுக்கு நாள் ரொம்பவே க்ளோஸ் ஆகிட்டு இருக்காங்க. அவனும் எப்படியாவது அவனோட ஃபீலிங்ஸை வந்துட்டு அவகிட்ட தெரிய வச்சுக்கிட்டே இருந்துட்டுருக்கான், ஃப்ளோட் பண்ணிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கும் அவன் மேலே ஃபீலிங்ஸ் வந்துருச்சு, பட் ஆனால் அவ அதை வெளியில் சொல்லாமல் அவளுக்குள்ளேயே வச்சுட்டு அவன் இந்த மாதிரி அவளுக்கு அட்டென்ஷன் கொடுக்குறதெல்லாம் வச்சு ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. அப்படி ஒரு நாள் அவங்க பேசிகிட்டு இருக்க சமயம் தான் நம்ம ஹீரோவும், எனக்கு தெரியணும் இப்போ நீ என்ன லவ் பண்ணுறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, அவளும் ரொம்ப அமைதியாக இருந்துட்டு ப்ளஷ் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு, அது வந்து நீ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறா. உடனே அவனும் ஓடி போய் அவளை அப்படியே சீக்ஸில் கிஸ் பண்ணிடுறான். அவள் ஷாக்லேருந்து மீண்டு வந்துட்டு, என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்டு அப்படியே ஸ்மைல் பண்ண, அதுக்கு நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸ்னால் சீக்ஸில் தான் கிஸ் பண்ணுவாங்க இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஹீரோயினும் கொஞ்சம் எம்பாரஸ்டாக ஃபீல் பண்ணிக்கிட்டு டாப்பிக்கை மாற்றணுமேனு சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கு டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி ஓட்டை எடுக்க ஆரம்பிக்க, நம்ம ஹீரோவும் வீடு அந்த பக்கம் இல்லை இந்த பக்கம் தான் அப்படின்னு சொல்லி அவளை ரூட் பண்ணிவிட, அவளும் இன்னும் கொஞ்சம் எம்பாரஸ்டாக ஃபீல் பண்ணிக்கிட்டு
கேட்டுக்கிட்டு அங்கேருந்து நடைய கற்றா. ஸோ அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் ஒன்றா நடந்து போயிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஃபீலிங்ஸ் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குது. ஸோ கன்வே பண்ணணும்னு அவசியம் இல்லாமல் போயிட்டுருக்கு. ஸோ அப்போ தான் நம்ம ஹீரோக்கு திடீர்னு வந்துட்டு ஒரு ஏரியாவுக்கு வந்த உடனே தலையெல்லாம் வலிக்க ஆரம்பிக்குது. ஸோ தலையை பிடிச்சிக்கிட்டு எனக்கு என்னமோ பண்ணுது, என்னால் முடியலை, பெயின் தாங்க முடியலை அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்க நம்ம ஹீரோயினும் நீ ரொம்ப அமைதியாக இரு, உனக்கு ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காத, உனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வருதுன்னு நினைக்கிறேன், அதனால தான் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக அவனுக்கு வீட்டை கூட்டிகிட்டு வந்து மெடிசன்ஸ் எல்லாமும் கொடுத்துட்ருக்கா. அப்பாவிலும் உன்னுடைய பழசெல்லாம் ஞாபகம் வருதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா அதனால தான் நீ அப்படி சொன்ன, அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு வேர்டு வந்துட்டு நீ திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி அதை பற்றி உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்க ஹீரோ ஓ நான் சொன்னேன்னா எனக்கு எந்த ஞாபகமே இல்லை, எனக்கு ஏதோ தலை வந்துட்டு ரொம்ப ப்ரெஷ் பண்ண மாதிரி இருந்துச்சு, அதனால வலி தாங்க முடியாமல் இருந்துச்சு, என்னெல்லாம் தெரியலன்னு உடனே சரி பதறாத, இது டைம் எடுக்கும், டாக்டர் சொன்னார் இல்லை, அதனால நீ எதுவும் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காத, தானாக நினைவுகள் வரும் அப்படின்னு சொல்லிடுறா. ஸோ அடுத்த நாள் ஹீரோயினை பிக் பண்ணுறதுக்காக அவனும் ஈவினிங் டயத்தில் அங்கே கொடையோடு வந்துட்டு இருக்கான். ஸோ அவன் அந்த சுற்றிட்டு இருக்க சமயத்தில் தான் டென்னஸும் இவனை தேட ஆரம்பிச்சு டெய்லி அதே ஸ்ட்ரீட்ஸில் சுற்றிட்டு இருக்கானா. ஸோ அப்போ நம்ம ஹீரோவை பார்த்துடுறான், பார்த்துட்டு நம்ம ஹீரோவோட பேரை சொல்லி கத்த ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கான். நம்ம ஹீரோ அதை கவனிக்காமல் போயிட்டே இருந்துட்டுருக்கான். ஒரு கட்டத்தில் டென்னஸும் அவனை ஓடி போய் கையை பிடிச்சி இழுக்க நம்ம ஹீரோவும் நீ யார் நீ அப்படின்னு சொல்லி பிடிச்சி தள்ளி விட்டுடுறான். டென்னஸோ என்ன வளரிட்டு இருக்க, முட்டாள்தனமாக பேசாத, என் கூட வா அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோ என்ன நினச்சிக்கிறான்னா அவனை அடிச்சு போட்ட ஆட்களில் இவனும் ஒருத்தவன், அதனால தான் இவனுக்கு இவன் அடையாளம் தெரியுதுன்னு நினச்சிக்கிட்டு இவனை டென்னிஸை போட்டு அடிச்சுட்டு அங்கேருந்து ஓட்டை எடுக்க ஆரம்பிச்சிடுறான். நம்ம ஹீரோவை டென்னிஸை துரத்துக்கிட்டே வந்துட்டு அங்கே நம்ம ஹீரோ அடங்காமல் டென்னிஸ்க்கு பேசவே சான்ஸ் கொடுக்காம அவனை அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்போ டென்னிஸோ ஹே நான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுடா, நீ எதுக்காக இப்படி பிஹேவ் பண்ணுற அப்படின்னு சொல்ல நீ சொல்கிறதெல்லாம் நான் நம்ப மாட்டேன், நீ என்னை கொலை பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன், என்னையோ கூட்டிகிட்டு போலாம் தான் வந்திருக்கேன், நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டென்னிஸை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். டென்னிஸும் செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக வந்துட்டு இவனை பிடிச்சி தள்ளிவிட அப்போ நம்ம ஹீரோவோட தலை அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல்லில் போய் இடிச்சிடுது. ஸோ அதுக்கப்புறமா அவனும் டென்னிஸை பார்த்துக்கிட்டே அப்படியே மயங்கி போயிடுறான். டென்னிஸோ உடனே நம்ம ஹீரோவை பார்த்து என்ன ஆச்சு இவனுக்குன்னு புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். இதோட இந்த பார்ட் முடியுது.